இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சுவையான வடகரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதை அடை மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. மேலே 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை நம்ம திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. மூணு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போது இது ஒரு 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதில் ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 1 மினிட் விட்டுருங்க. இப்போது இது ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த மாதிரி இருக்கணும். இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு கொதி வரணும். இப்போது இந்த மாதிரி ஒரு கொதி வரணும். கொதி வந்தவுடனே நம்ம செஞ்சு வச்சுருந்த அடையை சின்ன சின்ன பீசஸாக உதிர்த்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ரெண்டு விசில் வந்துடுச்சு, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட வடகறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான வடகறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.